ஹாய், வெல்கம் டு சமைத்து மயில். கோதுமை மாவில் எப்படி அல்வா செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் நெய், உடைத்த முந்திரி சிறிதளவு, ஒரு கப் கோதுமை மாவு, 2 கப் சர்க்கரை, சிறிதளவு ஏலக்காய் தூள், ஃபுட் கலருக்காக 2 ஸ்பூன் சர்க்கரை. ஒரு கடாயை வச்சுக்கோங்க, நெய் சேர்த்திக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் நெய் சேர்த்தணும். நான் 1/2 கப் நெய்யும் 1/2 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். அதிகமாக நெய் விரும்பாதீங்க, அப்படி அவாய்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா செவந்துருச்சு, தனி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த சூடான நெய்யிலே வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம். போட்டுலையும் கட்டி லைட்டாக விழுகிற மாதிரி இருக்கும், கவிடாமல் நல்லா கிளறுங்க. நல்லா கரைஞ்சிருச்சு இந்த நெய்யில். இந்த கோதுமை ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. தனி ஒரு பாத்திரத்தில் 4 பங்கு தண்ணி, நல்லா தலைபுலான்னு கொதிக்க வச்சுருக்க தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆனையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அது நல்லா கிளறி விடுங்க. கட்டி விழுகும், கட்டி விழுகாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. கட்டியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஃபுட் கலருக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கலாம், அதை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா கலர் மாறிடும். அதை வந்து நம்ம ஃபுட் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஃபுட் வேறு எந்த கலர் நம்ம யூஸ் பண்ணல, சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கப்புக்கு நான் 2 பங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு வேணும்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரை போட்டோனையும் கட்டி விழுகும். மிதமான சுற்றி நல்லா கிளறிட்டே இருங்க. கிளறு கிளறு நல்லா திரண்டு வந்துடும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகும், கைவிடாமல் நல்லா கிளறுங்க. இந்த ஸ்டேஜ் இந்த டைமில் ஏலக்காய் தூளும் பொரிச்சு வச்சுருக்க முந்திரியும் சேர்த்திக்குங்க. நம்ம சமைச்ச அந்த அல்வா செஞ்ச பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் நல்லா ஓடி ஓடி போகுது பாருங்க. நம்ம எந்த பக்கம் திருப்பினாலும் நல்லா நோந்து வருது பாருங்க. இதுதான் ஸ்டேஜு, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம ஊற்றின நெய் ஆயிலெல்லாம் நல்லா வெளியில் பிரிஞ்சு வருது பாருங்கள். வரத்தில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் அல்வா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்படியே எங்கேயுமே விழு ஒட்டாமல் அப்படியே விழுகுது பாருங்கள். சுவையான கோதுமை அல்வா தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.